நமஸ்காரம் ஃப்ரம் ஷாலினி வெங்கடேஷ். இன்னைக்கு தேவி மகாத்மியம் பற்றி அதனுடைய மகத்துவம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது வந்து தேவி பாகவதம்னு மூணு பாகம் இருக்குது. அதில் ரெண்டாவது பாகத்தில் முழுமையாக இந்த தேவி மகாத்மியத்தோட வர்ணனை தான் இருக்குது. எப்படி துர்கா தேவி இந்த அசுரலெல்லாம் தேவர்களை காக்கிறதுக்கும் லோகக்ஷேமத்துக்காகவும் எல்லாருடைய துக்கத்தையும் போக்குவதற்காகவும் இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறத கிரந்தம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சண்டிகையோட மகாத்மியமாக இருக்கிறதுனால அதுக்கு சண்டின்னு சொல்லுவா. அது 700 ஸ்லோகம் கொண்ட 13 அத்தியாயமாக இருக்குது. அதை மார்க்கண்டேயர் வந்து சூரிய புத்திரனான சாவரணின்ற மனுவுக்கு சொன்னதாக புராணத்தில் சொல்லறது. இந்த 700 ஸ்லோகத்தை வந்து இவ்வளோ பெருசு குழந்தைகள் எப்படி சொல்லுவா? அதனால அவளுக்கு சீக்கிரமாக அவளுக்கு இந்த துர்கையினுடைய சண்டிகா தேவியினுடைய பலன் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு 7 ஸ்லோகமாகவும் அதை கண்டென்ஸ் பண்ணி சின்னதாக அதை மட்டும் சொன்னாலே அந்த தேவி மகாத்மியம் 700 ஸ்லோகமும் சொன்னதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி நாமபி சீதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத்தாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி இப்படின்னு ஆரம்பித்து ரெண்டு லைனாக 7 ஸ்லோகம் வரும். அது துர்கா சப்த ஸ்லோகின்னு பேர். ஸோ எப்படி மகாபாரதத்தில் பகவத்கீதைன்னு 700 ஸ்லோகம் நடுநாயகமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இது மார்க்கண்டேய புராணத்தில் நடுநாயகமாக இந்த தேவி மகாத்மியம் சண்டிகா என் பெருமையை சொல்கிறதாக அமையிறது. ஸோ இந்த துர்கை அப்படின்னாலே என்ன? துக்கத்துக்கு காரணமான பாபத்தை போக்குபவள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆதிசக்தியே பராசக்தியா இருந்து இந்த எல்லா விதமான பிரபஞ்ச காரியத்துக்கெல்லாம் அப்பப்ப பலவிதமான ரூபங்கள் எடுத்துக்கிறா. அந்த பார்வதினாலும் துர்கினாலும் காளினாலும் ஒரே ஒரு தேவியை தான் குறிக்கிறது. சத்துவ குணமா இருக்கும் பொழுது பார்வதி தேவியாகவும், ரஜசிக் குணமா இருக்கும் பொழுது துர்கா தேவியாகவும், தமசிக் குணமா இருக்கும் பொழுது காளிகா தேவியாகவும், எந்தெந்த அசுரால எந்த லெவல்ல அவ இறங்கி வந்து அழிச்சு மக்களுக்கு நன்மையை பயக்கணுமோ தேவால காப்பாத்தணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறா ரூபம். சோ இந்த தேவி மகாத்மியத்துல முதல்ல மது கைடப வதம் அப்படின்னு வருது. அதை யோக நித்திரையிலேருந்து மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்திலிருந்து யோக நித்திரையிலேருந்து வந்த தேவியே பிரம்மாவை காப்பாத்துறதுக்காக மதுகழபுர வதமை பண்றான். அப்புறம் மகிஷாசுர மர்தனம் நடக்கிறது இந்த தேவி மகாத்மியத்துல சொல்றதுல. அதுல அதுவே 50% வந்துடும் அந்த மகிஷாசுர மர்தனம் கண்டென்ட்ஸ் எல்லாமே. அது வந்து எல்லா தேவர்களும் அம்பாளை பூஜிக்கிறா இந்த மாதிரி எல்லாத்தையும் மது கைடபதத்துக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நன்னா இருந்தோம், அதுக்கப்புறமா இப்போ மகிஷாசுரன் எல்லா விதமான துன்பம் கொடுத்துருக்கானதும் தேவி வந்து ஒளிமடைமா எல்லா தேவர்களாலும் மும்மூர்த்திகளாலும் அனைத்து ஒளிகளும் ஆயுதங்களும் எல்லாம் கூடி சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஒரு ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக பேரொளியா தேவியா துர்கா தேவியா ரூபம் எடுத்து மகிஷனை மர்தனம் பண்றா. அதுதான் நம்ம வந்து நவராத்திரி அப்படின்ற புரட்டாசி மாசத்துல வரும்பொழுது மகிஷாசுர மர்தனத்தை தான் நவ துர்கியா வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு அந்த மூன்று நாள்ல அந்த நவ துர்கியா இருந்து மகிஷாசுரனை மர்தனம் பண்றா. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு துர்கா நாமத்திலையும் பூஜிக்கிறா. அந்த 9 துர்காவோட ஒரு பேர் வந்து சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சிதிப்பிரதா அப்படின்னு 9 நவ துர்கைகள் அப்படின்னு பேரு. அந்த 9 நாளும் அந்த ஒரு ஒரு நாமத்துல அம்பாளை துர்கை அம்மனை பூஜிக்கிறதா நவராத்திரி விசேஷமும் மகிஷாசுர மர்தனத்துக்கும் விசேஷமா அதுல சொல்லறது. அதுக்கப்புறமா சும்ப நிசும்பன், ரத்த பீஜன், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன் இவா எல்லாரையும் இன்னொரு 50% கண்டென்ட்ல இவா எல்லாரையும் கொல்றதுக்காக அம்பாள் எப்படி எப்படியெல்லாம்
ரூபம் எடுத்துட்டு வதச்சான்றது தான். இது மொத்தமாக 700 ஸ்லோகத்தில் தேவி மகாத்மியம்னு சொல்லப்படுறது. ஆனால் இந்த தேவாள்லாம் வந்து இந்த மகாத்மியம் மொத்தமாக சொல்லலைன்னா கூட எல்லாருக்கும் சகஜமாக தெரிஞ்ச ஒரு தேவா தேவா பூஜித்த ஸ்துதி ஒன்று இருக்குது, தேவி ஸ்துதி. யா தேவி சர்வபூதேஷு அப்படின்னு ஆரம்பிக்கும். எல்லா ரூபமாகவும் அம்பா நீயே இருக்கியேம்மா, என்னுடைய கஷ்டத்துலையும் ஆபத்துலையும் எப்போ கூப்பிட்டாலும் உடனே ஓடி வந்து எங்களை காப்பாத்துறேன்னு சொன்னியேன்னு தேவாள் எங்களை ரட்சிக்கணும்னு கூப்பிடுறதாக சொல்கிறா. அந்த மந்திரத்தை நம்ம எப்போ சொன்னாலும் எந்த லொக்கேஷனில் சொன்னாலும் எந்த கண்டிஷனில் சொன்னாலும் அம்பாள் உடனே வந்து நம்மளோட துக்கத்தையை தீர்க்கிறதாக சொல்கிறா. அது மாதிரி யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு ரூபேண சம்ஸ்திதா, புத்தி ரூபேண சம்ஸ்திதா, சக்தி ரூபேண சம்ஸ்திதா, சுதா ரூபேண சம்ஸ்திதா, ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா, ஸ்மரண ரூபேண சம்ஸ்திதா, மாயா ரூபேண சம்ஸ்திதா, நித்ரா ரூபேண சம்ஸ்திதா, லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதான்னு அதில் வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப டைம் கூட ஆகாது. அதை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்கா தேவியை பூஜிக்கிறத பூஜிச்ச தேவா பூஜிச்ச இந்த மந்திரத்தை நம்மளும் சொல்லிட்டு நமக்கு எந்த விதமான கஷ்டமும் துக்கமும் வந்தாலும் அம்பாளை நினைக்கும் பொழுது அந்த க்ஷணமே வந்து நம்மளை ரட்சிக்கிறதா, தேவாளை ரட்சிச்ச மாதிரி நம்மளையும் ரட்சிப்பான்னு சொல்லிட்டு தேவி மகாத்மியத்தில் அந்த அது அம்பா துர்கையோட மகாத்மியம் சொல்லப்படுறது. அதை சண்டினாலும் துர்கானாலும் சண்டிகைனாலும் ஒன்று தான். இது வந்து எல்லாரும் பாராயணம் பண்ண தேவி மகாத்தியம் 700 ஸ்லோகமும் பாராயணம் பண்ணுறதுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கும் சண்டி ஹோமம் அப்படின்னு கோவிலெல்லாம் பிரதானமாக பண்ணுவா. அது லோக க்ஷேமத்துக்காகவும் எல்லாருக்கும் நன்மையை பயக்கிறதுக்காகவும் இதை பண்ணுவா, அதை சண்டி ஹோமம்னு சொல்லுவா. இந்த தேவி மகாத்மியத்தில் இருக்கிற 700 ஸ்லோகமும் 13 அத்தியாயமும் அந்த ஹோமத்தில் பண்ணி எல்லா நன்மைக்கும் அம்பாள் கொடுக்கறதுக்கு வேண்டிப்பா. துர்கா தேவியின் மகாத்மியமும் சண்டிகையின் மகாத்மியமும் தேவி மகாத்மியமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.